முக்கிய செய்திகள். தமிழகத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பு ஒத்திவைக்கப்படுவதாகவும் சூழ்நிலைக்கேற்ப பள்ளிகள் திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. ஆராய்ச்சி மற்றும் முதுநிலை இறுதி ஆண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் December 2 கல்லூரி திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஆட்சியர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழகம் முதன்மை செயலாளர் சண்முகம் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தமிழகம் முதல்வர் பழனிசாமியை துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து தீபாவளி வாழ்த்து தெரிவித்தார். டிடிவி தினகரனின் மகளுக்கும் தஞ்சாவூர் முன்னாள் காங்கிரஸ் MP துளசி வாண்டையார் பேரனுக்கும் கும்பகோணம் அருகே உள்ள ரிசார்ட்டில் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. காங்கிரஸ் தலைவர் சச்சின் பைலட்டுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தீபாவளி வாழ்த்து கூறவே முதல்வர் துணை முதல்வரை சந்தித்ததாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்க ஊழியர்களுக்கு 10% போனஸ் வழங்க தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. கொரோனா வைரஸை விட இந்த குழப்பவாதிகளின் அறிவிப்புகளே அதிக பீதியூட்டுகின்றன என்று பள்ளி திறப்பு ஒத்திவைப்பு குறித்து திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். வரும் 18 அல்லது 19 மருத்துவ கலந்தாய்வு தொடங்கும் என்று தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். உத்தரகண்டில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த பாஜக MLA சுரேந்திர சிங் உயிரிழந்தார். தமிழகம் கர்நாடகம் இடையே பல மாதங்களாக நிறுத்தப்பட்டிருந்த போக்குவரத்து சேவை நேற்று முதல் மீண்டும் தொடங்கியுள்ளது. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விவேகானந்தர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். வலிமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் இந்திய பொருளாதாரம் 2021 வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் என்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வரை சந்தித்த போது வேல் யாத்திரை குறித்து பேசவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். CBSE 12 வகுப்பிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை விரைவில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தலைநகர் சென்னையில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் 3 சுட்டுக் கொல்லப்பட்டதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று கமல்ஹாசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மற்றும் மும்பையில் உள்ள மோகன்லால் ஜுவல்லரி நிறுவனத்திற்கு தொடர்புடைய 32 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 500 கோடி ரூபாய் வருமானம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போட்டோக்களை கூகுளில் இனி இலவசமாக சேமித்து வைக்க 2021 June 1 முதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூகுள் நிறுவனம் அறிவித்துள்ளது. December 1 முதல் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்துவது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சிறு குறு தொழில்களுக்கான அவசர கால கடன் வசதி March நீட்டிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எத்தனை தடைகள் வந்தாலும் வரும் 17 முதல் வேல் யாத்திரை தொடர்ந்து நடைபெறும் என்று தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்த மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இராணி குணமடைந்து வீடு திரும்பினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலிருந்து அருந்ததி ராய் எழுதிய வாக்கிங் வித் தி காம்ரேட்ஸ் புத்தகம் நீக்கப்பட்டுள்ளது. தீபாவளியை முன்னிட்டு தமிழகத்தில் ஆன்லைன் வகுப்புகளுக்கு 4 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆபாசத்தை பரப்பும் வகையிலான கருத்தடை சாதனங்கள், உள்ளாடைகள் தொடர்பான விளம்பரங்களுக்கு தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு நிதி உதவிகளை பெறும் அமைப்புகள் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. 100 அரசியல் கூட்டங்கள் நடத்துவதற்கு அளிக்கப்பட்ட அனுமதியை தமிழக அரசு ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட ஒலிம்பிக் போட்டிகள் 2021 ஜப்பானில் நிச்சயம் நடைபெறும் என்று பன்னாட்டு ஒலிம்பிக் ஆணையம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை செய்யப்பட்ட பப்ஜி விளையாட்டு நிறுவனம் இந்தியாவில் தனது தரவு பாதுகாப்பு மையத்தை நிறுவ உள்ளதால் மீண்டும் பயன்பாட்டிற்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 பயன்பாட்டில் இல்லாத மின்னஞ்சல் மற்றும் புகைப்படங்களை நீக்க உள்ளதாக கூகுள் அறிவித்துள்ளது. இந்தியா சீனா மோதிக்கொண்டால் பிற நாடுகள் அரசியல் செய்யும் நிலை ஏற்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.
இது நம்ம சேனல், நமக்கான சேனல்.